அல்லாவை நாம் தொழுதான் சுகம் எல்லாமே ஓடி வரும். அந்த வல்லோனை நினைத்திருந்தார் நல்ல வாழ்க்கையும் தேடி வரும். அல்லாவை நாம் தொழுதால் சுகம் எல்லாமே. இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை காணும் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. எம்ஐடி மற்றும் எம்ஏஆர் கல்விக் குழுமங்கள் வழங்கும் சஹர் நேர தொலைக்காட்சி நிகழ்ச்சியான கண்ணியமிகு ரமலான் என்ற நிகழ்ச்சியை இந்த ரமலான் மாதத்தில் கண்டு பயன்பெறுமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியானது மறைந்த எனது தந்தை ஹாஜி மௌலி எம் அப்துல் ரஹ்மான் நூரியி மற்றும் மறைந்த எனது தாயார் ஹாஜி ஹவ்வாபி அவர்களின் நினைவாக வழங்கப்படுகிறது. மேலும் அவர்களின் மறுமை வாழ்வு சிறக்க துஆ செய்யுமாறு அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. இந்த ரமலான் மாதம் என்பது திருக்குர்ஆன் இறங்கிய மாதம். திருக்குர்ஆன் என்பது என்ன அர்த்தம் என்று சொன்னால், ஓதப்பட வேண்டிய வாசிக்கப்பட வேண்டிய ஒரு நூல் என்று அர்த்தம். இந்த புனிதமான திருக்குர்ஆன் நூலிலே நான் எண்ணி பார்த்தபோது கல்வியை ஆதரித்து 20க்கு மேற்பட்ட இடங்களிலே சொல்லப்பட்டது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்வி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. படித்தவர்களும் படிக்காதவர்களும் சமமாவார்களா? அவர்கள் விலங்குகளை விட கீழானவர்கள். ஒட்டகத்தை பற்றி நீங்கள் சிந்தித்து பார்க்கவில்லையா? அற்புதமான மிருகங்களை பற்றி நீங்கள் சிந்தித்து பார்க்கவில்லையா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும், அறிவை தேட வேண்டும், கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக 20க்கு மேற்பட்ட வசனங்களில் திருக்குறளிலே வருகிறது. இட் இஸ் த லாஸ்ட் கேமல் என்று சொன்னார்கள், தொலைந்து போன ஒட்டகம். கல்வி என்பது இஸ்லாமியர்களுக்கு தொலைந்து போன ஒட்டகம் என்று சொல்லப்பட்டதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், பொருளாதார ரீதியாக அரபியாவிலே வந்து பொருளாதாரத்துக்கு ஆணித்தரமாக இருப்பது, அடிப்படையாக இருப்பது ஒட்டகம். ஒட்டகம்தான் அவர்களுடைய செல்வம். அந்த ஒட்டகம் தொலைந்து போனால் அங்கு இருக்கக்கூடிய அரபி அதை தேடி நாள் முழுக்க அலைவான். அதை போன்று தேடி தேடி கல்வியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வந்து ஒரு சிக்னிஃபிகண்டாக, ஒரு சிம்பாலிக்காக சொல்லப்பட்ட ஒன்றுதான் வந்து. இந்தியாவை பொறுத்தவரையும் எக்கச்சக்கமான கார்பரேட் கம்பெனிஸ் இருக்கு. ஒரு முஸ்லீமனுடைய கார்பரேட் கம்பெனி ஏதாவது இருக்கா? ஒரே ஒரு கம்பெனி தான் இருக்கா, அசீம் பிரேம்ஜியினுடைய கம்பெனி மட்டும்தான் இருக்குது. 18% முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தில் அசீம் பிரேம்ஜியினுடைய ஒரு கார்பரேட் கம்பெனி தான் இருக்குது. மற்றபடி வந்து எந்த தொழில் வளர்ச்சியும் இல்லை. சாதாரணமாக சொல்வார்கள், முஸ்லீம்களுக்கு ஒரு பெட்டி கடை மென்டாலிட்டி உண்டு, பெட்டி ஷாப் மென்டாலிட்டி. ஒரு கடையை வச்சுக்கிட்டு முன்னேறிடுவான், அப்படியே பிழைச்சிக்கிறோங்கிற மாதிரி வந்து ஒரு எண்ணம் உண்டு. அந்த எண்ணம் பெட்டிக்கட மென்டாலிட்டியை வந்து நம்ம போக்கி, அதை போன்று இங்கே சொன்னார்கள், ஆட்சி பணியிலே அதிகம் நம்முடைய இஸ்லாமியர்கள் இல்லை என்று. இன்றைக்கு 18% இருக்கக்கூடிய முஸ்லீம்கள், 2% தான் ஆட்சி பணியிலே இருக்கிறார்கள். எனவே அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அந்த போட்டி மனப்பான்மை இல்லை. போட்டி தேர்வுகளில் அதிகமாக முஸ்லீம்கள் பங்கு பெறுவதில்லை. சமீபத்தில் 17 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டில் வந்து ஒரு பொண்ணு வந்திருக்கா, தமீம் அன்சாரியா என்று, சென்னையைச் சேர்ந்த ஒரு பொண்ணு. 17 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரே ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தமிழ்நாட்டிலே வந்திருக்கிறார். ஒட்டுமொத்தமாக இந்தியாவை எடுத்து பார்க்கிற பொழுது, இந்த ரிசல்ட் எல்லாம் வெளியாகிற பொழுது நான் எண்ணி பார்ப்பதுண்டு, இந்திய அளவிலே பார்த்தா 10 பேருக்கு தான் கிடைக்கும். அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அரசாங்கம் கொடுக்கவில்லை என்று சொல்ல முடியாது. அது போட்டி மனப்பான்மை நம்முடைய இளைஞர்களிடத்திலே இல்லை என்பதுதான் காரணம். ஏனென்று சொன்னால், 3 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்தியாவிலேயே வந்து முதல் ராங்கு வாங்கின ஐஏஎஸ் ஆஃபீஸர் யாருன்னாக்கா வந்து காஷ்மீரை சேர்ந்த ஒரு டாக்டர். நீங்கள் எல்லோரும் படித்திருப்பீர்கள். எனவே படித்தால் நிச்சயமாக எந்த ஒரு பதவியையும் நாம் அடைய முடியும். வாழ்க்கையில் மேலே போகணும், முன்னேறணும்னு சொல்லி சொன்னால், எது பெரிதும் உதவும் அப்படிங்கிறத நாம் விளங்கி கொண்டு, கல்வி உதவும், நம்மை உயர்த்தும் அப்படிங்கிறதுனால தான் படி என்று வைத்திருக்கிறார்கள். அதற்கு அந்த படிதான் படிப்படியாக உன்னை உயர்த்தும். அதனால் முதல் வாசகமே, திருக்குறானுடைய முதல் வாசகமே நீ படி அப்படின்னு வற்புறுத்துச்சு. ஆனால் அதை கேட்டுட்டும் கூட நாம் வாழாவிருந்து விட்டோம், முயற்சிகள் மேற்கொள்ளவில்லை, எங்கே ஏது கிடைக்கும் என்கிற ஒரு புரிதல் கூட இல்லாத ஒரு சமூகமாக இருக்கிறது அப்படிங்கிறத கண்கூடாக நாம் பார்க்க முடிந்தது.
எவ்வளவு கல்லாமையில் இந்த சமூகம் இருக்கிறதுங்கிறத அடையாளப்படுத்தக்கூடிய வகையில் அதுதான் பெரிய தடைக்கல்லாக இருக்கிறது. அதை நாம் ஓவர் கம் பண்ணணும்னா, அதை வெல்ல வேண்டும் சொல்லி சொன்னால், கல்வி முயற்சிகள் எல்லா தளங்களிலும் தொடங்கப்பட வேண்டும்ங்கிறத அவர்கள் எடுத்து காட்டினார்கள். இது நோன்புடைய காலம். எனவே ஒரு கவிஞருடைய கவிதையிலிருந்து நான் இந்த என்னுடைய குறிப்புகளை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். கவிஞர் இஸ்ஹாக் அவர்கள் எழுதிய ஒரு கவிதை இது. ஒருவேளை சோற்றுக்கும் வழியற்று நகரும் உன் வாழ்வை அணு அளவும் மாற்ற முயலாத நான் ஒரு மாதம் நோன்பிருத்தலின் சிறப்பை எப்படி சொல்வேன் உன்னிடம்? இல்லாமை என்பது இந்த சமூகத்தினுடைய ஒரு அடிப்படையான ஒரு பிரச்சனை. இங்கே கல்வி குறித்த சிந்தனைகளை பேசிய எல்லோரும் கல்வி கற்காதரால் ஏற்பட்ட இழப்பை சொல்லி சென்றார்கள். நான் மறுக்கவில்லை. ஆனால் இந்த கல்வியை ஏன் கற்க முடியாமல் போனது என்பதுதான் இதனுடைய அடிப்படையான கேள்வி. அதுவும் அங்கே ஹலிமா அவர்கள் சொன்னது போல, 70களில் இந்த சமூகம் இங்கிருந்து அது சிங்கப்பூருக்கும் அல்லது அரேபியாவிற்கும் போனது என்று சொன்னால் இந்த சமூகத்தினுடைய வறுமை அவர்களை துரத்தியது. இதுதான் ஒரு அடிப்படையான பிரச்சனை. சரி, தமிழ் சூழலை கல்வி என்பது முழுசாக கற்கவில்லை. இடஒதுக்கீடு என்பது ரொம்ப பின்னாடி தான் வந்தது. எனவே இங்கே மக்களால் முன்னேற முடியவில்லை என்று இவர்கள் ஒரு கருத்தை வைக்கிறார்கள். நான் தமிழ்நாட்டினுடைய மிக பக்கத்து மாநிலமான கேரளாவை நான் எடுத்துக்கொள்கிறேன். கேரளா 100% கல்வி அறிவு பெற்ற ஒரு மாநிலம். கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்காக முஸ்லீம்களுக்கு 10% இடஒதுக்கீடு உள்ள ஒரு மாநிலம். அந்த மாநிலத்திலிருந்து ஏன் இத்தனை முஸ்லீம்கள் புலம்பெயர்ந்து அரபு நாடு சென்றார்கள்? ஏனென்று சொன்னால், கல்வியில் ஈட்டிய வருமானத்தினால் கூட தங்களுடைய வாழ்வை சுமக்க முடியாத அளவுக்கு நெருக்கடிகள் இருந்த காரணத்தால் அவர்கள் சென்றார்கள். எனவே கல்வியை கற்றால் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துவிடும் என்ற ஏமாற்றுத்தனங்கள் நமக்கு வேண்டாம். ஆட்சி அதிகாரத்திலே வந்துவிட்டால் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துவிடும் கல்வி கற்று. ஐஏஎஸ்க்கான அந்த விண்ணப்பங்களை வாங்காமல் பாஸ்போர்ட் அலுவலகத்தில் பொறியாளர்கள் காத்து கிடக்கிறார்கள். நான் மறுக்கவில்லை. ஆனால் பள்ளிக்கூடம் செல்ல வேண்டிய வயதில் தன்னுடைய குடும்பத்தின் வறுமை காரணமாக கடவுச்சீட்டில் வயதை திருத்தி எழுதி சவுதிக்கு சென்று தன் உயிரை துளைத்தாளே அந்த இலங்கை சிறுமி, இந்த வறுமைக்கு யார் பதில் சொல்வது? யோசித்து பாருங்கள். விருப்பப்பட்டா போனால் அந்த குடும்பத்தினுடைய வறுமை அந்த சிறுமியை அங்கே துரத்தியது. கல்வி என்பது இன்றைக்கு முழுக்க வணிகமயமான ஒரு சூழல். இந்த வணிகமயமான சூழலில் காசு இல்லாதவர்களால் கல்வி பெற முடியாது. சிங்கத்தின் நெற்றியில் கல்வி இருந்தால் பறித்து வந்து விடலாம். பணப்பைகளின் கையில் அல்லவா கல்வி இருக்கிறது? நீங்கள் எப்படி இந்த கல்வியை பெறுவீர்கள்? இரண்டாவது, இந்த கல்வி எந்த மதிப்பீட்டை இன்றைக்கு வழங்கியிருக்கிறது? எல்கேஜி முதல் எம்பிபிஎஸ் வரையிலும் நன்கொடை கொடுத்தே வளர்ந்து வரக்கூடிய, படித்து வரக்கூடிய ஒரு மாணவனிடம் நீங்கள் எந்த பண்பை எதிர்பார்க்கப் போகிறீர்கள்? கல்வி என்பது இன்றைக்கு ஒரு முதலீடு. நான் மருத்துவத்துறையில் எம்பிபிஎஸ்க்கு நான் 50 லட்சம் ரூபாய் முதலீடு செய்கிறேன், நாளைக்கு இது எனக்கு 5 கோடி ஆகும். நான் பொறியியல் படிப்பில் 5 லட்சம் ரூபாய் முதலீடு செய்கிறேன், நாளைக்கு எனக்கு இது அறுவடையாகும். எனவே முழுக்க வாழ்வே வணிகமயமான ஒரு சூழலில் நீங்கள் முஸ்லீம்கள் மட்டும் அதில் தப்பிச் செல்ல முடியாது. இந்த வணிகமயமான சூழலில் தான் நாம் இல்லாமையினுடைய நெருக்கடிகளை நாம் பேசுகிறோம். அவர் சொன்னார், ஏன் தோல் தொழிலாளர்களுடைய குழந்தைகள் படிக்கவில்லை, ஏன் பீடி தொழிலாளர்களுடைய குழந்தைகள் படிக்கவில்லை? வறுமைதான் அடிப்படை காரணம். நீங்கள் தமிழ்நாட்டில் 50 ஆண்டுகாலமாக இலவச மதிய உணவு திட்டம் போட்டும் எல்லா குழந்தைகளுக்கும் கல்வி கற்றுக் கொடுக்க முடியவில்லை என்று சொன்னால், மதிய உணவை விட ஒரு குடும்பத்தினுடைய வறுமை மிக முக்கியமானதாக இருக்கிறது. நம்முடைய அருமைக்குரிய நண்பர் சமத் அவர்கள் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஆனந்த விகடனில் ஒரு கதை எழுதியிருந்தார். ஒரு தீப்பெட்டி கம்பெனிக்கு தீக்குச்சி எண்ணக்கூடிய ஒரு சிறுவனுடைய கதை. அந்த பையன் கணக்கில் ரொம்ப புலி, அவனுக்கு எண்ணணும்னு ஆசை,
ஆனால் வறுமை அவனை தீப்பெட்டி கம்பையில் உட்கார வைத்து 50 மேல் எண்ண விடாமல் தடுக்கிறது. எனவே வறுமை என்பது இந்த சமூகத்தினுடைய ஒரு அடிப்படையான பிரச்சனை. இந்த உலகத்தினுடைய எல்லா புரட்சிகர சித்தாந்தங்களை பேசியவர்களும் சமூகத்தை மாற்ற வந்தவர்களும் வறுமையைத்தான் முதலில் மாற்றுவதற்கு முயன்றார்கள். நீங்கள் பெருமானாருடைய மிக புகழ்பெற்ற பிரார்த்தனை, இறைவா என்னை ஏழையாகவே வைத்தீர், ஏழைகளோடு வைத்தீர், மறுமையிலும் ஏழைகளோடு என்னை இருக்கச் செய். ஏனென்று சொன்னால் ஏழ்மை என்பது இந்த சமூகத்தினுடைய ஒரு அடிப்படையான பிரச்சனை. இந்த பிரச்சனையை நீங்கள் தீர்க்காமல் கல்லாமையை நீங்களால் தீர்க்க முடியாது. இறைவனை சொல்கிறான், தீனை பொய்யாக்குகிறவன் யார் தெரியுமா? அறையை தள்ளதி யுகாத்தி விபத்தி. என்ன காரணம்? எவன் அநாதைகளுக்கு உணவளிக்க மறுக்கின்றானோ, எவன் பசித்தவனுக்கு உணவளிக்க மறுக்கின்றானோ, அவன் தீனை இறை ஈமான இஸ்லாத்தை எல்லாத்தையும் பொய்யாக்கி கொண்டிருக்கிறான். எனவே வறுமையை இஸ்லாம் ஒரு அடிப்படையான பிரச்சனையாக பார்க்கிறது. இந்த வறுமையினுடைய காரணமாகத்தான் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் இவ்வளவு நெருக்கடிக்கு சந்தித்துக் கொண்டிருக்கிறது. ஏர்வாடியிலே கேரளாவில் இருந்து நிறைய பெண்கள் மன சிகிச்சைக்காக வருகிறார்கள், மனநல சிகிச்சைக்காக. அந்த நோய்க்கு பேரே கோழிக்கோடு டிசீஸ் தான் சொல்றாங்க. ஏன்னா வறுமை காரணமாக பணம் சம்பாதிக்க போன தங்களுடைய அரபு நாட்டு கணவனுடைய வாழ்க்கையை நினைத்து இவர்கள் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை இவர்களை ஒரு உளவியல் நெருக்கடிக்குள் கொண்டு தள்ளுகிறது. எனவே இந்த சமூகத்துக்குள் வறுமை என்பது மிக அடிப்படையான, எல்லாவற்றிலும் மிக அடிப்படையான பிரச்சனையாக இருக்கிறது. வீரப்பா ஒரு பாடலிலே சொல்லுவார், உதர பசியும் மனத்து உள்பசியும் உள்ளவருக்கு உன் உதரத்தமுதளிக்கும் கோமான். முதல் பசி உதர பசி தான். இந்த பசியை நீங்க தீர்த்துட்டீங்கன்னா பாக்கி எல்லா பிரச்சனையும் தீர்ந்துவிடும். எனவேதான் இந்த சமூகத்துக்குள், எல்லாமே வணிகமயமான சமூகத்துக்குள், வறுமையின் காரணமாக நம்முடைய குழந்தைகளால் கல்வி கற்க முடியவில்லை. MAR Institutions, MAR Engineering and Technology. இந்த கல்லூரியின் தனிச்சிறப்பாக எதை கூற வேண்டும் என்று கருதினால், பொதுவாக கிராமப்புற மாணவர்கள் எல்லாம் தமிழ் பயிற்று மொழியாக கொண்டு படித்துவிட்டு கல்லூரிக்கு வருகின்றனர். அவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனை எல்லாம் ஆங்கில வழி என்பது ஒன்றுதான். எங்கள் MAR கல்லூரியில் முதல் ஆண்டு முதல் வகுப்பு துவக்கத்திலேயே தனிப்பட்ட கவனம் செலுத்தப்பட்டு ஆங்கிலத்திற்காக தனிப்பட்ட முறையிலேயே பாடத்திற்கு அப்பாற்பட்டு வேர்ட் பவர் மேடிசி, 6 weeks ஃபார் மோர் பவர்ஃபுல் வொகபுலரி, இது போன்ற நூல்களை எல்லாம் மாணவர்கள் பயிலும் விதமாக நல்ல பேராசிரியர்களை கொண்டு போதிக்கப்பட்டு வருகிறது. எனவே முதற் பருவம் முடிவதற்குள்ளாகவே ஆங்கிலம் என்ற பிரச்சனையிலிருந்து அவர்கள் விடுபட்டு விடுகின்றனர். இக்கல்லூரியில் உள்ள தெர்மல் இன்ஜினியரிங் ஆய்வகத்தில் மாணவர்கள் வெப்ப இயந்திரங்கள் பற்றிய முழுமையான அறிவை பெறுகிறார்கள். இந்த ஆய்வகத்தில் பெட்ரோல் இன்ஜின், டீசல் என்ஜின், ரெஃப்ரிஜரேஷன், ஏர் கண்டிஷன் முதலிய இயந்திரங்கள் மாணாக்கர்களின் ஆய்வுக்காக நிறுவப்பட்டுள்ளன. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் எப்டி டோம்னிக். நான் இந்த கல்லூரியில் பிஇ மெக்கானிக்கல் ஃபைனல் இயர் படித்துக் கொண்டிருக்கிறேன். நான் தற்போது எங்கள் கல்லூரி நடைபெற்ற ஆண்டு விழா பற்றி எடுத்துரைக்கப் போகிறேன். 23/3/2014 அன்று எங்கள் கல்லூரியில் ஆண்டு விழா நடைபெற்றது. அது வந்து எங்கள் சேர்மேன் அலாஜ் பொறியாளர் ஏ முகமது யூனிஸ் பிஇ எம்எஸ்சி இன்ஜினியரிங் அவர்களால் நடைபெற்றது. நடனம், பாட்டுப் போட்டி மற்றும் மாணவ பதிந்து கொண்டிருந்த நிறைய தனித்தனி திறமையை எடுத்துரைக்க மிக உதவியாக இருந்தது. மேலும் எங்கள் திருப்பு விருந்தினர் கே டாக்டர் சிவன் அவர்கள் அறிவியல் சமமாக எடுத்துரைத்தனர், மிகவும் உதவியாக இருந்தது. இக்கல்லூரியில் உள்ள சர்வே ஆய்வகத்தில் நில அளவை சம்பந்தப்பட்ட பயிற்சி தரமாக வழங்கப்படுகிறது. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மோசஸ் பிரவீன் தாஸ். நான் காலேஜ்லேருந்து இண்டஸ்ட்ரியல் விசிட் போனதை பற்றி உங்கள்கிட்ட சொல்ல வந்திருக்கேன். நாங்கள் வந்து செகண்ட் இயர் தேர்ட் இயர் ரெண்டு பேரும் சேர்ந்து போனோம். ஃபஸ்ட்டு கோயம்புத்தூரில் இருக்க சாஃப் ஹைட்ரோ ப்ராடக்ட்ஸ் என்ற மோட்ரு கம்பெனிக்கு போனோம். அங்கே வந்து மோட்ரு எப்படி ப்ராடக்ட் பண்ணுறாங்க, அதோட அசம்பிள் எப்படி இருந்தது, அதெல்லாம் எங்களுக்கு செஞ்சு காமிச்சாங்க. அது ரொம்ப எங்களோட ஸ்டடீஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. எங்கள் கூட 80 ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க, ப்ளஸ் 2 ஸ்டாஃப்ஸ் எங்கள் கூட கைட் பண்ண வந்தாங்க. தேர்ட் இயரில் வந்து அவங்க இஸ்ரோ கம்பெனிக்கு போனாங்க. அங்கே போயிட்டு அவங்க இதுவரையும் அனுப்பின விண்கலங்கள், சேட்டலைட் எல்லாத்தையும் பற்றியும் சொல்லியிருக்காங்க. அதோட அசம்பிளான சாம்பிள் பீசஸ்லாம் எங்களுக்கு காமிச்சாங்க. அந்த டாபிக் ஃபுல்லாக எங்களுக்கு ஸ்டடீஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இங்கே படிக்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். தேங்க்யூ.
இயந்திரவியல் பொறியியல் துறையின் இயந்திரவியல் கூடத்தில் லேத் மற்றும் சிறப்பு இயந்திரங்கள் கொண்ட இரு பெரும் பிரிவுகள் உள்ளன. கனரக இயந்திரங்களுடன் இணைப்பதற்கான டேப்பர் டர்னிங் உபகரணம் மற்றும் கோள வடிவங்கள் உண்டாக்குவதற்கான இயந்திர உபகரணங்களும் இங்கு சிறப்பாக அமைந்துள்ளன. மற்றும் நுண்ணிய அளவீடுகளுக்கான மைக்ரோமீட்டர், வெர்னியர் கேலிஃபர் போன்ற அளவீட்டு கருவிகளும் இங்கு அமைய பெற்றுள்ளன. MAR Institutions, MAR College of Engineering and Technology, Tiruchi Madurai Nedunjalai, Viralimalai, Pudukottai Mavattam. Counseling Code 3925. Varangal, Edirgala Indiyavai Uruvaakkuvom. Vasathi Ullavargal Kalvi Karkkirargal. Neenga Ulagil Ulla Islamiya Naadugalil Muluvadhum Paarungal. Endha Naadellam Oralavirkku Poruladharathil Thannirai Pettirukkirado Andha Naadugal Ellam Kalviyil Munneri Irukkirathu. Malaysia, அரபு நாடுகளில் பஹ்ரைன், கத்தார், அப்புறம் ஐக்கிய அமீரகம், இந்த நாடுகளில் முஸ்லீம் நாடுகளில் கல்வி வளர்ந்திருக்கிறது. இன்றைக்கு அமெரிக்காவின் பல்கலைக்கழகங்களை எகிப்தும் கைரோவும் வைத்திருக்கிறது என்று சொன்னால் அந்த நாடுகளுடைய ஓரளவுக்கு பொருளாதாரம் தேறி இருக்கிறது. பொருளாதாரம் தேறிய சமூகத்துக்குள் கல்வி என்பது மிக இயல்பாக இருக்கும். பொருளாதாரம் தன்னிறைவடையாத அல்லது குறைந்தபட்ச தேவையை கூட பூர்த்தி செய்யாத ஒரு சமூகத்துக்குள் கல்வி என்பது எட்டாத தூரத்திலே இருக்கும். இந்த சமூகத்தினுடைய அடிப்படை பிரச்சனை வறுமை. இந்த வறுமையை நீங்கள் ஒழிக்காமல் எதையும் மாற்ற முடியாது. சிவகாசி பக்கத்திலே கொள்ளிக்கூடங்களிலே வேலை செய்யக்கூடிய குழந்தைகள் தங்கள் சின்னஞ்சிறிய பிஞ்சு விரல்கள் கந்தகம் பட்டுப்பட்டு வற்றி போய் தாமரை இதழ்களைப் போல சிவந்திருந்த அந்த இதழ்கள் கந்தகம் பட்டுப்பட்டு போய் குச்சி அடுக்கி அடுக்கி கடைசியில் வாழைப்பழம் கொய்யப்பட்ட சீப்புக்களைப் போல விரல்கள் நறுங்கி போகிற காட்சியை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். அதுவும் தாவணி போட்ட பெண்களுக்குத்தான் வேலை என்கிற காரணத்தால் குழந்தை பருவத்தில் இருக்கிற பிள்ளைகள் அம்மாவினுடைய சேலையை கிழித்து தற்காலிக செயற்கை தாவணியை போட்டு கூலிக்காக செல்கிற ஒரு கொடுமையை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். அந்த பகுதியில் இஸ்லாமிய குழந்தைகளும் இருக்கிற குழந்தைகளிடத்தில் வேறுபடுத்தி பார்க்க முடியாது இருக்கக்கூடிய வறுமை சூழல் என்பது எவ்வளவு கொடுமையாக விரட்டுகிறதுன்னு தாவணி என்கிற ஒரு சிறுகதையே ஒரு நம்முடைய நண்பர் எழுதினார். கல்வி மறுக்கப்பட்ட இந்த குழந்தைகளை பற்றி எனக்கு தெரிந்து ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு அற்புதமான சிறுகதை ஒன்றை எழுதினார். நான் இதை குறிப்பிடுவதற்கு காரணம், இந்த கல்வி மறுக்கப்பட்ட ஒரு சமூகத்தில் கல்வி கிடைக்கிற வாய்ப்பும் அது வணிகமயமாகிவிட்ட ஒரு சூழ்நிலையில் அரசாங்கம் அந்த அரசியல் சட்டத்திலே உறுதி செய்த அந்த டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன், அந்த அரசியல் சட்டத்தினுடைய நெறிமுறைகள் என்பதிலே கொடுக்கப்பட்ட அந்த உத்தரவாதத்தை உறுதிமொழியை நிறைவேற்றுவதை பற்றி கவலைப்படாத காரணத்தினாலே இன்றைக்கு கல்வி மறுக்கப்பட்ட ஒரு சமூகம் இன்றைக்கு கல்வி வழங்குவதற்கு வாய்ப்புள்ள ஒரு சுதந்திர அரசாங்கம் அமைந்த பொழுது கூட அந்த குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டிய கல்வியை கிடைக்காமல் செய்யக்கூடிய வாய்ப்பினை அரசாங்கமே ஏற்படுத்திவிட்ட கொடுமையை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். முஸ்லீம்களுடைய முன்னேற்றத்திற்கு பெரிதும் தடையாய் இருப்பது கல்லாமையா இல்லாமையா என்று தலைப்பு தந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ்,
وعلى آله وصحبه أجمعين. السلام عليكم ورحمة الله وبركاته. இந்த அருமையான மேடையிலே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு, இந்த இஸ்லாமிய சமூகத்தின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் தடையாக இருப்பது கல்லாமை என்பதுதான். ஒரு சமூகத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சியின் அடித்தளம் அந்த சமூகம் எல்லா துறைகளிலுமே முன்னேறி இருக்கிறதா என்றுதான். கல்வியில் முன்னேறி இருக்கிறதா, பொருளாதாரத்தில் முன்னேறி இருக்கின்றதா, அல்லது அரசியல் பிரதிநிதித்துவத்திலே முன்னேறி இருக்கிறதா என்பதுதான். எப்பொழுது ஒரு சமூகம் அப்பொழுது முழுமையாக முன்னேறி இருக்குமோ அப்பொழுதுதான் அந்த சமூகம் முன்னேறிய சமூகம் என்று நாம் கணக்கிட முடியும். ஆக அந்த முன்னேற்றத்திற்கு என்னை பொறுத்தவரை அடித்தளம் கல்விதான் என்பதிலே மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது என்று நான் நம்புகின்றேன். முஸ்லீமுக்கு இந்த உலக கல்வியோடு சேர்ந்த மார்க கல்வியும் தேவை என்பதிலே எனக்கு ஒரு ஆணித்தரமான நம்பிக்கை இருக்கின்றது. சகோதரர்கள் சிலர் இந்த கருத்திலிருந்து மாறுபடலாம், ஆனால் எப்பொழுது இஸ்லாமியன் உலக கல்வியோடு சேர்ந்து மார்க கல்வியும் கற்றவனாக ஆகுவானோ அவன் உண்மையிலேயே ஒரு பண்பட்ட மனிதனாக மாறுவான். மாறும்பொழுது அவன் இவ்வுலக வாழ்க்கையிலும் மற்றவர்களுக்கு பிரயோஜனமானவனாக இருப்பான். மறுபலகிலும் அவன் வெற்றியாளனாக ஆகிவிடுவான். இஸ்லாம் என்ன சொல்லுது? எல்லாருமே சொன்ன நம்ம இங்கே கல்வி ஆணுக்கும் பெண்ணுக்கும் கட்டாய கடமை. உங்களிலே சிறந்தவர்கள் கல்வி குரானை கற்று பிறருக்கு கற்றுக் கொடுப்பவர்கள். இஸ்லாம் சொல்றது இந்த கல்வியை வந்து வெறும் உலக கல்வி மட்டும் சொல்லலைங்க, தனியாக குரான் தனியாக சொல்லிட்டாங்க. மீண்டும் இங்கே கட்டாய கடமை, ஆணின் மீதும் பெண்ணின் மீதும் கல்வி கட்டாய கடமை என்று சொல்லுவது எதை கண்டால் உலக கல்வியும் சேர்த்துதான். ஆனால் என்ன துரதிருஷ்டம் என்ன, இந்த சமூகத்தில் நாம் இஸ்லாமிய சமூகத்தில் என்ன சொல்ற ரெண்டே தனியாக பிரிச்சுட்டோம். ஒருத்தர் ஒரு பக்கம் வெறும் உலக கல்வியை கற்றுக்கொண்டிருக்கின்றார், உலக கல்வியின் பக்கம் சென்று கொண்டிருக்கின்றார், அவர்கிட்ட மார்க்க ஞானமே இல்லை, மார்க்க அறிவே இல்லை. இன்னொரு பக்கம் வெறும் மதரசா வெறும் மார்க்க அறிவியை கற்றுக்கொண்டிருக்கின்றார், அவர்கள் மார்க்க ஞானத்தை தவிர அவரிடத்தில் வேற இல்லை. இப்ப என்ன பாதிப்பு இதனால், அல்லது என்ன இதனால் என்ன பிரயோஜனம் இந்த சமுதாயத்திற்கு? மார்க்க கல்வி மட்டும் கற்றவருக்கு பொருளாதார ரீதியாக அவர் தன்னை முன்னேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இல்லை, அதன் காரணமாக அவர் பொருளாதாரத்தில் பின்னத்தங்கியவராகவே இருக்கிறார். ஒருத்தருக்கு நல்ல படிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தது, அவர் ஒரு முஸ்லீம் ஒரு பொறியாளனாகவோ அல்லது மருத்துவனாகவோ அல்லது ஒரு பேராசிரியராகவோ அல்லது ஒரு கலைஞனாகவோ மாறக்கூடிய வாய்ப்பு அவனுக்கு கிடைத்தது. அவன் நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவன் அந்த ஒரு நிலையை அடைந்த பிறகு தன்னை இஸ்லாமியனாக அடையாளம் காட்டிக்கொள்ளக்கூட அவன் வெட்கப்படுகின்றான். ஆக ஒரு முஸ்லீம் தன்னை பண்படுத்தப்பட்டவனாக வேண்டும் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த விஷயங்களை தனதாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். அப்போ இப்போ தனதாக ஆக்கிக்கொண்டார். ஒருத்தர் ஒரு பொறியாளர் இருந்தார், ஒரு மருத்துவர் இருந்தார், முந்தி சொன்னது போல ஒரு பேராசிரியர் இருந்தார், ஒரு அதிகாரி அரசு அதிகாரி இருந்தாரு. அவர் என்ன செய்வார்? அவர் கடமையை நிறைவேற்றும் போது அல்லாஹ்வுக்கு பயப்பட்டவராக இருப்பார். தன்னை நாடி வரக்கூடிய ஒரு அறிவற்ற ஒரு இல்லாத ஒருவர் வரும்பொழுது அவருக்கு என்ன செய்வாருங்க? அவர் அல்லாஹ்வுக்கு பயந்து அவருக்கு என்ன கடமையை செய்யணுமோ அந்த கடமையை எந்தவித பிரதிபலனும் எந்த கையூட்டும் எதிர்பார்க்காமல் அவர் செய்வார். இந்த இஸ்லாமிய ஞானம் இருக்கும் பொழுது கல்வியினுடைய வழி ஒரு பக்கம் இல்லாமையை உருவாக்கினாலும், ஒரு கவிஞர் அழகாக சொன்னான், 3 வயதில் பள்ளியில் சேர்க்க என் அம்மாவின் தாலி விற்கப்பட்டது. பள்ளியில் முதல் வகுப்பில் நுழையில் குடும்பத்தின் கடனோ 50,000. பள்ளி இறுதி வகுப்பு முடிக்கையில் தந்தையின் ஓய்வூதிய பணமும் சரியாகி போனது. கல்லூரியில் கால் வைக்க வீடு அடமானத்திற்கு போனது. படித்து பட்டம் கையில் வாங்கியதும் பரதேசிகளாய் என்னுடைய தாயும் தந்தையும் நடுரோட்டு நிற்கிறார்களே, எதற்கு இந்த கல்வி? ஒரு பெரிய கேள்விக்குரிய முன்வைக்கிறான். சரி, படிச்சு முடிச்சிட்டேன், பட்டத்தை வாங்கிட்டேன், வேலையாவது அரசினுடைய உதவியால் இலவசமாக கிடைத்ததா? அதுவும் இல்லை. பல ரொக்கங்கள் நமக்கு தேவைப்படுது, வேலை வேணும் அப்படின்டா. இப்ப சமுதாயத்தினுடைய பிடியில் செல்வந்தர்கள், இன்னும் சொல்ல போனா செத்தும் கொடை கொடுத்த வள்ளல் சீதக்காதி பிறந்த மண்ணிலே பிறந்தவன், அருகில் இருக்கக்கூடிய மாயாகுளம் என்ற கிராமத்தில் வள்ளல் ஜமால் முகமது கல்லூரியிலே ஒழுக்கத்தை பயின்றவன், அதிராம்பட்டினத்தில் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர்களை மார்க்க கல்விக்காகவும் உலக கல்விக்காகவும் தானமாக வழங்கிய காதிர் முஹைதீன் கல்லூரியிலே பணியாற்றிக் கொண்டிருக்கின்றேன் தமிழ்துறையிலே. ஆனாலும் இன்று தமிழகத்தில் நிறைய செல்வந்தர்கள் இருக்கின்றார்கள். எல்லா செல்வந்தர்களும் ஆளுக்கு தலா 1,00,000 ரூபாயை நிதியாக போட்டு ஆண்டிற்கு 1 முறை 1,00,000 ரூபாயை மட்டுமே நிதியாக போட்டாலே நாம் இங்கே கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்ற மருத்துவர்களும் பொறியாளர்களும்
ஏழை குடும்பத்திலிருந்து இளம் அந்த தளத்திலிருந்து அவர்கள் வெளியேறுவார்கள் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. மற்றொன்றையும் நான் பரிவு செய்துதான் ஆக வேண்டும். வெளிநாட்டு மோகம், இங்க மாடு கழுவுறதுக்கு நம்ம தயாரா இல்லை, ஆனா வெளிநாட்டுல போய் ஒட்டகம் கழுவுறோம். இங்க படிச்சவனுக்கு பெண்ணு கிடைக்கிறது ரொம்ப சிக்கலா இருக்கு, படிச்சிட்டாலே ஐயோ அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி. ஆனா பயணத்துல இருந்தாண்டா அவனுக்கு வேலை ஈஸியா, பொண்ணும் ஈஸியா கிடைக்குது. இதுவும் கவலைக்குரிய ஒரு விஷயம்தான். காரணம், 3 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமே ஆனால் எங்கள் ஊரிலே ஒருவர் 10 ஆண்டுகளுக்கு மேலாக வெளிநாட்டிலே பணிபுரிந்து திரும்பினார். அவருடைய அவர் மனைவியினுடைய நிலையை அவர் எண்ணி பார்க்கவில்லை. அவர் தாயாரினுடைய இறப்பிற்கு கூட அவர் வரவில்லை. அவர் கொண்டு வந்து தருகின்ற அந்த பணம் எதற்கு என்ற கேள்வியையும் இங்கே நாம் முன்னெடுத்து பார்க்க வேண்டிய காலத்தினுடைய கட்டாயத்தில் இருக்கின்றோம். அத்தா ஜித்தாவில் இருக்கிறார், அத்தா இருக்கிற பொழுதே அம்மா இங்கே இத்தாவில் இருக்கிறாள் என்று ஒரு பழைய கவிதை. மிக கவனமாக அவர்கள் உரையாற்றினார்கள். எந்த தளத்திலெல்லாம் வறுமை இந்த சமூகத்தை பின்னெடுத்து பிடிக்கிறது என்று சொன்னார்கள். திருச்சி MIET கற்றுத்தருவது கல்வியை மட்டுமல்ல கலாச்சாரத்தையும் தான். திருச்சி MIET சொல்லித்தருவது பாடங்களை மட்டுமல்ல பண்பாட்டையும் தான். திருச்சி MIET வழி நடத்துவது மாணவர்களை மட்டுமல்ல சமுதாயத்தையும் தான். திருச்சி MIET ஒரு நல்ல வழிகாட்டி. 5 வேளை தொழுகையுடன் தொலைநோக்கு பார்வையோடு 32 ஆண்டுகால கல்வி சேவையில் MIET கல்வி நிறுவனங்கள் நல்லொழுக்கத்துடன் கூடிய தரமான தொழிற்கல்வியினை சிறப்பாக அளித்து வரும் கல்வி நிறுவனங்கள். ஆய்விற்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் வெகு சிறப்பாக அமையப்பெற்றுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் மாறும் பாடத்திட்டத்திற்கு ஏற்ப புதியதாக உபகரணங்கள் வாங்கப்படுவதால் அவை நல்ல செயல்பாட்டுடன் இருப்பதோடு துல்லியமான அளவீடுகளை கணக்கிட ஏதுவாக உள்ளது. இயற்பியல் ஆய்வகத்தில் செய்முறை பயிற்சிக்கான அனைத்து உபகரணங்களும் சிறப்பாக அமையப்பெற்றுள்ளன. மாணாக்கர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப அதிக எண்ணிக்கையில் ஒவ்வொரு ஆண்டும் புதியதாக உபகரணங்கள் வாங்கப்படுவதால் அனைத்து மாணாக்கர்களும் நல்ல முறையில் செய்முறை பயிற்சிகளை ஆர்வத்துடன் செய்கின்றனர். தேவைக்கேற்ப நவீன உபகரணங்களும் உடனுக்குடன் வாங்கப்படுவதால் துல்லியமான அளவீடுகளை மாணாக்கர்களால் கணிக்க முடிகிறது. மாணாக்கர்களின் இயற்பியல் சார்ந்த எதிர்பார்ப்புகள் இங்கு நிறைவேற்றப்படுகின்றன. இக்கல்லூரியில் உள்ள வேதியியல் ஆய்வகத்தில் மாணாக்கர்களின் வேதியியல் ஆய்வுத்திறனை அதிகரிக்கும் வகையில் அனைத்து சோதனைகளிலும் துல்லியமான முறையிலும் அதற்கான அடிப்படை நோக்கத்துடனும் செயல்முறைப்படுத்தப்படுகின்றது. ஒவ்வொரு மாணாக்கரும் தனிப்பட்ட முறையில் ஆய்வு மேற்கொள்ளும் வகையில் மேம்படுத்தப்பட்ட ஆய்வக வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது. இக்கல்லூரியில் உள்ள எலக்ட்ரிக்கல் ஆய்வகத்தில் மின் மற்றும் மின்னணு கருவிகள் எப்படி பயன்படுத்தப்பட வேண்டும் என்பது பற்றியும் அவற்றை கொண்டு மின் இயந்திரத்தின் மின் அளவுகளை சரிபார்க்க மற்றும் பயன்படுத்த செயல்முறை விளக்கம் சிறப்பாக அளிக்கப்படுகிறது. ஒரு சுவிட்ச் மூலம் 2 பல்புகளை கட்டுப்பாடு செய்வது எப்படி என்பது இங்கு பயிற்சிக்கப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் புகழும் எல்லா புகழும் இறைவனுக்கே அருள் அளவில்லான் அன்பில் நிகரில்லான் வல்லோன் அவனே வணங்குதற்குரியோன் வள்ளல் முகம்மது அவன் திருத்தூதர் முகம்மது ரசூலுல்லாஹி.